நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், இப்ப நம்ம பார்க்க போறது காஃபி ரீவைண்ட். உங்களுடைய போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த போட்டோகிராஃப்ஸ் பார்த்த உடனே அதுல இருக்கிற விஷயங்கள், அதுல இருக்கிற நபர்கள் பத்தி நீங்க பேசலாம், இல்ல எடுத்த தருணத்துல உங்களுக்கு இருக்கிற ஒரு ஞாபகம் அதை பத்தி எல்லாம் ஷேர் பண்ணலாம். Are we ready? So first விளையாட போறது செல்வராஜ் ஜஸ்டின் சூர்யா அவர்கள். Oh my god. Are we ready? அங்கே ஆரம்பிச்சிட்டீங்க உங்க வேலை. So உங்களோட போட்டோஸ் மூணு இருக்கு. நீங்க டச் பண்ணீங்கன்னா போட்டோ ஓபன் ஆகும், அதை பத்தி நீங்க பேசலாம். மிஸ்டர் முருகதாஸ், இது வந்து விஜய் சார். விஜய் சார், விஜய். இந்த ஷூட்டிங் எப்ப எடுத்தீங்க இதை பத்தி? இது வந்து உரிமை ஆடியோ லான்ச். கரெக்ட், தட்ஸ் ரைட். சந்தோஷ் சிவன் சாரோட உரிமை ஆடியோ லான்ச். அப்போ நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ இவங்க ரெண்டு துப்பாக்கி பண்றதா பிளான் போய்கிட்டு இருக்கு. அப்போ நான் சொன்னேன், ஏன்னா சந்தோஷ் சிவன் சார் வந்து ரஜினி சாரோட தளபதி பண்ணியிருந்தார் இல்லையா. ஸோ தளபதி பண்ணும்போது மணி சாரையும் ரஜினி சாரையும் சந்தோஷ் சிவன் சார் வந்து நடுவில் பில்லராக இருந்து ஃபேஸ் பண்ணார். இந்த தடவை இளைய தளபதியையும் சின்ன மணிரத்னம் ஏஆர் முருகதாஸ் அவரையும் வச்சு ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஐ விஷ் யூ ஆல் த சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் ஏங்க விஜய் சார் ஃபேஸ் தெரியற ஸ்டில் அது போட்டுருக்கு. அதாவது அது ஒரு சஸ்பென்ஸ், அவர் யார் விஜய் சார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. 27 பக்கம் பார்க்கன்னு போடுவாங்க. எக்ஸாக்ட்லி. அவருடைய ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், குஷி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வுட் யூ லைக் டு ஷேர்? அவர் வந்து என்ன டைரக்டர் ஆக்டர். ஹி வில் கிவ் ஹிம்செல்ஃப். நீங்கள் ஃப்ரீயாக போங்கன்னா கூட போக மாட்டேன். நீ என்ன சொல்லு, நான் ஐ வில் ஜஸ்ட் ஃபாலோ தட். அதை வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுருப்பார். வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். சூப்பர். நெக்ஸ்ட். ஓகே, இது வந்து வாலியில் எப்படிங்க பிடிச்சிங்க? பரவாயில்லையே. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற அஜித் சார் இங்கே உட்காந்துருக்கணும். அதான் இந்த ஃபோட்டோட பாயிண்ட் என்ன, ரெண்டு அஜித் சார் இருக்கணும். ஸோ ஒரு அஜித் சாருக்கு போல நான் உட்காந்து என்னுடைய தலையை ரிமூவ் பண்ணிட்டு தலையை வச்சிருவாங்க. ஏன் தலையை எடுத்துட்டு தலையோட தலையை வச்சு படத்துல இருக்குமா இந்த போட்டோ? அது ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி ஒரு பாட்டி ஒரு தங்கச்சி அப்படின்ற ஒரு ஃபேமிலி போட்டோக்காக எடுத்த போஸ். அஜித் சார் வந்து எல்லாருக்குமே தெரியும், வெரி வெரி எனர்ஜெட்டிக் ஆக்டர். அது வாலிக்கு வரும்போது சொல்லுவார், உன் படத்துக்கு தான் நான் கண்ணாடி முன்னாடி நடிச்சு பார்த்துட்டு வரேன். நான் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. பட்டு ஒன்று உண்டு, அவர்கிட்ட கஷ்டப்படுறவங்களுக்கு எப்பொழுதுமே உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். நான் வந்து இன்றைக்கி ஒரு டைரக்டராக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து அஜித் சார் மிகப்பெரிய காரணம். குட். நெக்ஸ்ட் பிக்சர் சார். ஓகே, இந்த சீன் பற்றி நீங்கள் சொல்லணுமே. கிழக்குச்சி வேலை. இதனால ஷார்ட் முடிஞ்சப்பறம் அந்த கோழியை விட மாட்டேன். நான் அதை பிடிச்சே வச்சுக்கிட்டு இருப்பேன். அதனோடனே டைலாக் கொடுக்க கிடைக்கிறது இல்லை. அப்போ இன்னொன்று, அந்த கோழியை வச்சுட்டு முன்னாடி போது அங்கே வந்து பாண்டியன் ஆக்டர் பாண்டியன் வசனம் பேசிகிட்டு இருப்பாரு. நான் சும்மா இருக்க மாட்டேமே அப்படின்ட்டு இருப்பேன். எதுக்குன்னா ஏதாவது டப்பிங்கில் போட்டாங்கணும். அந்த அளவுக்கு வெறி. ஆமாம், ஆக்டிங் மேலே அவ்வளோ வெறி. Good, nice memory. எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கீங்க இல்ல? நினைச்ச பாக்கும் அவ்வளவு நல்லா இருக்கு. இப்போ சத்யராஜ் உங்களுக்கான பிக்சர்ஸ். எப்படி சினிமாவுல 4 ஜாம்பவான்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு சினிமால ஒரு ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருந்ததுங்க. பெப்சிக்கும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கும் ஒரு ஸ்ட்ரைக். அது தீராமையே இருந்தது. இப்போ ஒரு மூணாவது ஆள் வேணும் இல்லையா, தயாரிப்பாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் நடுவில் பிரச்சனைங்க போது. அப்போ வந்து இது பாலச்சந்தர் சார் ஆஃபீஸ், கவிதாலய ஆஃபீஸ். அப்போ பாலச்சந்தர் சார் வந்து ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் சார் என்ன, அப்போ நாங்கள் 4 பேர் தான், 4 தூண்கள் அப்படிங்கிற மாதிரி 4 பேர் ஆஃபீஸுக்கு வாங்க, அப்போ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சார் ஆஃபீஸுக்கு போனோம். சார், இந்த மூணு ஆக்டர்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார், ஏதாவது ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லுங்கள். ரஜினி சார் வந்து நான் ரொம்ப சின்ன கேரக்டர் நடிச்சிட்டு இருந்தேன் மூன்று. அப்போ ரஜினி சார் சொன்னார், உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான முகம் சத்யராஜ், நீங்கள் வந்து எல்லோரும் நடிக்கிற மாதிரி நடிக்காதீங்க, நீங்கள் வேறு ஏதாச்சும் நடிங்க அப்படின்னாரு.
சார் ஏதோ சின்ன சின்ன வேஸ்ட்ல நடிச்சிருக்கிறேன் சொன்னதை நடிக்காமல் நம்ம ஏதாச்சும் கற்பனை பண்ண துரத்தி விட்டுருவாங்க சார். நீங்கள் அப்படி இல்லை டக்குன்னு வந்து ஷார்ட்டில் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 40-50 பேர் இருப்பாங்க லைட் பாய்ஸு கேமரா அவங்கெல்லாம் ரசிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அதை வேற வழியெல்லாம் டைரக்டர் வச்சிருவேன். நல்ல விஷயம் இல்ல என்ன ஒரு அட்வைஸ் நச்சுன்னு கொடுத்துருக்க அவன் நச்சுன்னு சொன்ன ஒரு விஷயங்க டப்புன்னு அடிச்சிருங்க அது. அதே மாதிரி வந்து கமல் சார் என்ன ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஐடியாலஜி வாழ்க்கையை பார்க்கறது எல்லாமே ரெண்டு பேர்த்துக்கு ஒரே கருத்து. ஒரு விஷயத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பார். அப்படி ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சா என்னுடைய 25th ஆண்டு விழா கோயம்புத்தூர் நடக்குது மேடையில் ஏறி நீங்கள்லாம் சத்யராஜ் உங்களுக்கு நடிகராக தான் தெரியும் ஒரு கடவுள் மறுப்பாளராக தான் தெரியும் ஆனால் உண்மையில் வந்து அவர் ஒரு சித்தர் அப்படின்ட்டு சத்யராஜ் ஒரு சித்தர்னொன்னு பக்கத்தில் விஜயகாந்த் உட்காந்து என்ன சத்யராஜ் உங்களுக்கு சித்தருங்கிறார் அவருக்கு அவர் ஏதோ கற்பனை பண்ணி சொல்றாரு. நீங்க வேற வெரி குட். நெக்ஸ்ட் விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ நானும் அவரும் ஒரே காலகட்டத்தில் நடிக்க வந்தோம். அப்போ வந்து நானும் ஒரு பைக் வச்சிருப்பேன் அவரும் ஒரு பைக் வச்சிருப்பார். ஒரு கம்பெனியில் நான் சான்ஸ் தேடுறதுக்கு பைக்கில் போய் இறங்குனா அவருக்கு கம்பெனிலேருந்து வெளியே வருவார் அவர் வந்து இறங்கில் நான் வெளியே வருவேன். அப்போ இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஆஹா, இது 24 மணி நேரத்தில் நான் வந்து ஸ்வப்னாவை கத்தியில குத்தி கொலை பண்ற மாதிரி இவர் மணிவண்ணன். இது கேமராமேன் சபாபதி. மணிவண்ணன் சார் தான் டைரக்டர். இதுதான் ஏன் சின்னதா இருக்கா கிட்டத்தட்ட 500-600 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். அப்புறம் இங்கதாங்க அந்த ரொம்ப என்னுடைய ஒரு முக்கியமான டைலாக் உருவான இடம். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன். இதுலதான் வந்து இதுல வந்து எனக்கு இந்த ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணும் காட்சி அதுக்காக இந்த சொப்னாவை வந்து துரத்தியில் அது கட்டளை சுற்றி சுற்றி ஓடும். அப்போ தான் மணிவண்ண சார் தான் எனக்கு டைலாக் கிங் ஆச்சா துரத்துவேன். துரத்திட்டு ஏம்மா வயசான காலத்தில் இப்படி ஓட வைக்கிற சரின்னு சம்பாதிச்சுன்னா பொசுக்குன்னு வேலை முடிஞ்சு போகிறது காது காது வச்ச மாதிரி பிடிச்சிருவேன். உனக்காக அண்ணா நகரில் 3 கிரவுண்டில் இடம் பார்த்து வச்சுக்கிறேன். இப்போ உணர்ச்சி வசப்பட்டு வேண்டான்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் ஃபீல் பண்ணினா கிரவுண்டு வேலையெல்லாம் ஏறி கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு மோசம். இதுதான் மணிவண்ணன்ட்டு எனக்கு பெரிய இது. இந்த ஒரு வில்லனாக அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனது 24 இதில் வந்து இதனுடைய வெற்றியில் நான் ஹீரோ ஆகிட்டேன்னு தான் பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஒரு வில்லனாக சக்ஸஸ் ஆனால் பெரிய வில்லனாக தானே வரணும். ஒரு வில்லனாக அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகி ஹீரோ ஆகிற அளவுக்கு சக்ஸஸ்ங்க. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன் அவர் தான். சொல்லப்போனால் ஒன்லி பர்சன் கூட சொல்லலாம். இது இது என்னோட நண்பர் ராமநாதனுடைய பொண்ணு கல்யாணத்தப்போ நான் இது மனைவி பொண்ணு திவ்யா இது கவுண்டமணி என்ன எவ்வளோ பேரை பார்த்துக்கிறேங்க இவ்வளோ அளவுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர். அது எப்படின்னா நீங்கள் சினிமாவில் பார்த்த கவுண்டமணி மாதிரி 10 மடங்கு உள்ளவர். அதே மாதிரி வந்து எனக்கு நான் ஹீரோவை நடிக்கல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கவுண்டமணி. என்ன கேட்டால் நான் ஒரு 75 படத்தை வில்லனாக நினச்சிட்டு ஹீரோ ஆனேன். எனக்கு டான்ஸ் தெரியாது. நான் வந்து பூ கொடுத்து லவ் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா என் லவ் சீனில் பூரா கூட கவுண்டமணி என்னை வச்சுக்கிறேன். கவுண்டமணி என்னை வச்சுட்டு அவர் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதில் லவ் பண்ணுறாராமா இவர் நீங்கள்லாம் லவ் பண்ணி யாரடா பார்க்குறது இப்படியே வண்டி ஓட்டி ஓட்டி நிறைய வீடெல்லாம் சம்பாதிச்சிட்டு கொடுங்க. மாட்டி விடுற மாதிரி காமெடி பண்ணியிருக்காரு சார். யாருங்க? கவுண்டமணி சார். இல்லை இப்படி வந்து ரவுண்டு கட்டி அடிச்சிட்டுக்கிறாள் தான். ஒரு ஹீரோயின் வந்து ஹீரோயினுடைய தம்பி வந்து ஹீரோவாக நடித்தான் ஒரு படத்தில். அந்த படத்தோட விளம்பரம் வந்தது. வந்தோடனே அந்த ஹீரோயின் நானும் கவுண்டமணி என்னால் ஒரு படத்தில் நடிச்சிட்டுக்கிறேன். அந்த ஹீரோயின் வந்து அண்ணன் என் தம்பி நல்லா வந்துடுவா அப்படியாண்ணா அப்படிங்கிற வந்துடுவாம்மா ஆட்டோ பிடிச்சா வீட்டுக்கு வர மாதிரி ரஜினி சார் வந்து ஒரு ரவுடி மாதிரி வந்து என்ன கலாய்ப்பாரு. லுங்கி கட்டிட்டு அவர் ஏதாச்சும் ஒரு டிஃபரெண்டா பண்ணுக்காரு. லுங்கி கட்டி பேண்ட் சர்ட்டை உள்ள போட்டு மேல லுங்கி கட்டி அதுக்கு மேல சைக்கிள் செயின் கட்டிருப்பாரு. கட்டிட்டு இவர் கூட கவுண்ட் பண்ணிருப்பாரு. சைக்கிள் செயின் கழட்டா அப்படிம்பாரு ரஜினி. வேண்டாப்பா லுங்கியா வந்துரு. இதெல்லாம் என்ன பியூர்லி
என்டர்டெயின்மென்ட் வந்து அவரை பத்தி நம்ம எவ்வளவு சொல்றது. ஒரு டைரக்டர் போகவன் வந்தார், அவர் பேரை சொல்ல வேண்டாம், இது அவர் கொஞ்சம் மலையாள ஸ்லாங்கில் பேசுவார், அது ஒரு கிசு கிசுமா இருக்கட்டுமே. கவுண்டமணி சார் அப்போ பாரதி ராஜா தான் பெருசா இருக்காரு, பாரதி ராஜா வந்து டாப்ல இருக்காரு. பின்ன கவுண்டமணி சார், ஈ படம் ரிலீஸ் ஆயுங்கள் ஈ டைரக்டர் பாரதி ராஜாவை தாண்டும். எப்படிப்பா குணியை வச்சானாரு. பச்சை குதிரை தாண்டுற மாதிரி எப்படிப்பா குணியை வச்சாங்க. ஒரு டைரக்டர் கொஞ்சம் எல்லாரும் இன்சர்ட் பண்றேன் இங்கே தானே பண்ணுவோம், அவர் கொஞ்சம் மேலே இன்சர்ட் பண்ணுவார், இங்கே இன்சர்ட் பண்ணுவார். இன்சல்ட் பண்ண சத்யராஜ் அவனுக்கு ஷர்ட்டுக்கு 1.5 மீட்டர் எடுத்த போது பேண்ட்டுக்கு தான் 3 மீட்டர் வைக்கிறான். யாரோ ஒரு ஆக்டர் பத்தி ஒரு சொன்னதா சொல்லுவாங்க, அதாவது இந்த ஆக்சிடென்ட் ஆன ட்ரெயின் மூஞ்சி மாதிரி இருப்பானே அவருக்கு யாருன்னு கூட தெரியும். இல்லை அதை விட பெஸ்ட் கமெண்ட், நீ கற்பனையே பண்ண முடியாது. ஒரு புதுசாக ஒருத்தர் நடிக்க வந்தார், எல்லா சில பேருக்கு வந்து கொஞ்சம் மூக்கு இப்படி இருக்கும், கொஞ்சம் வாய் இப்படி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் அப்படி வா மூஞ்சி நெனைஞ்ச மாதிரி இருக்கும். அவன் மூஞ்சி பாருங்க சத்யராஜ், ஓடுற தண்டியில் பார்த்து மூஞ்சி பார்த்த மாதிரி, ஒரு ஆற்றுல தண்ணி ஓடிட்டுருக்கீங்க, நீங்கள் எட்டி பார்த்தா மூஞ்சி இப்படி நெளிஞ்சு கோணா, ஓடுற தண்ணியில் மூஞ்சி பார்த்த மாதிரி. அப்புறம் யாராச்சும் வந்து ஆர்டிஸ்ட் வந்து டைரக்டர்கிட்ட ரொம்ப சீனை பற்றி கேட்பாங்க, சார் இப்போ நான் வீட்டிலேருந்து கோச்சிட்டு வெளியே வந்தேன் சார், அப்போ தானே சார் இப்படியெல்லாம் கேட்பாங்கல்ல ஆர்டிஸ்ட்டு, இவன் இது எதுக்கு கேட்குறானுங்கிறீங்க, இப்போ இன்னும் வேற மாதிரியே நடிச்சிட்டு போகிறான், நேற்று நடிச்சு அதே நடிச்சு நடிச்சு போகிறான், டேய் போய் நடிங்கடா, நேற்று என்ன சரி இன்னைக்கு என்ன சரி கேமராக்கு என்ன லென்ஸ் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போகிறேன், வேற மாதிரி நடிக்க போறியா நீ, அதான் நடிப்புத்தானா. இப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் வந்து கவுண்டமணி சார் சொன்ன எல்லா கவுண்டர் சொல்கிறாரு, ஆனால் இவர் சொன்ன கவுண்டர் வந்து ஐ திங்க் கவுண்டமணி சார் தான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஓப்பனே ஆகாது, காஃபி சாப்பிட்டு விஷயம் வெளியே வந்து எல்லாம் பல விஷயம் வெளியே வந்துடும் நினைக்கிறேன். எஸ், இந்த காஃபி ரீவைண்ட் ஐம் ஷூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷம்.